இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஜேசிபில பல்லெடுக்கும் போது ஒரு பாம்பு வருது. அதை அந்த டீமோட ஹெட் சாவடிச்சிடுறாரு. எஸ்கவேட்டர்ல திருப்பி பல்ல எடுக்கும் போது அதோட வாயில ஏதோ ரத்த கரையா இருக்கு. அப்போ அங்க இருக்க ஹோல்ஸ்ல இருந்து நம்ம பெரிய விஷால் வராரு. அதை பார்த்த டிரைவர் ரொம்பவே பயந்து அதுல இருந்து கீழே எகிரி குதிச்சு ஓடுறாரு. விஷாலுக்கு அவரோட குழந்தைய சாவடிச்சதுனால ரொம்ப கோபமா இருக்காரு. சோ இவங்களை பழி வாங்கணுன்றதுக்காக அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றாரு. அதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. தென் இவர் கடைசியா ஒரு கார் மேல ஏறி உட்கார்றாரு. அப்போ அந்த டீமோட ஹெட் அந்த எஸ்கவேட்டர்ல ஏறி ஆபரேட் பண்ணி அதை சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ நம்ம விஷால் அந்த எஸ்கேவேட்டரோட ஆம்ல ஏறி இந்த ஹெட் சாவடிக்கலாம்னு வரும்போது அந்த ஹெட் சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணி நம்ம விஷால் அதுல இருந்து கீழே விழ வைக்கிறாரு. தென் அந்த எஸ்கேவேட்டர் வாயாலேயே விஷால குத்தி கொண்டுடுறாரு. பட் இது எல்லாத்தையும் ஒரு குட்டி விஷால் பக்கத்துல இருந்து பாக்குறத இவர் கவனிக்கவே இல்லை. தென் ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒரு பெரிய ஹோட்டலா மாறுது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது உள்ள ஒரே பாம்புங்களா வருது. அதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஹோட்டலோட மேனேஜர் செக்யூரிட்டியை டோர் க்ளோஸ் பண்ண சொல்லும் போது நம்ம குட்டி விஷால் கதவு உடைச்சிட்டு இப்ப பெரிய விஷால வந்து நிக்கிறாரு. அப்பாவை கண்ணெதிர்க்க கொலை பண்ணதுக்காக 15 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து பழி வாங்க வந்திருக்காரு. இதோட கண்டினியூஸ் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம்.